ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாண்டி ஸ்டேரி யூடியூப் சேனல். லாஸ்ட் வீக் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ் பார்க்க போகிறோன்னு. அது என்ன பிளேஸ்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்பர்ட்டா ஏவியேஷன் மியூசியத்துக்கு இங்கே ரீச் பண்ணியாச்சு. உள்ள எல்லாம் சின்ன சின்ன ஃப்ளைட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே நான் அதுக்கு முன்னாடி வந்ததில்லை, ஸோ நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களோட சேர்ந்து. ஓகே, உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மியூசியத்துக்குள்ளே வந்துட்டோம். மியூசியத்தில் நிறையா விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டர் இதை பார்க்குறீங்களா, இதை பார்த்தோன்னே எனக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் யோசித்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு தமிழ் சாங்கில், இந்த படத்தில் உள்ள சாங்கில் வந்து இந்த ஹெலிகாப்டர் காட்டியிருப்பாங்க. அதுவும் பழைய ஹெலிகாப்டர்னோட நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, கலர் படம் தான். அது என்ன சாங் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா நானே அப்புறம் கமெண்டில் ஷேர். அந்த காலத்தில் குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஏர்க்ராஃப்ட் இது. இங்கே உள்ள ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னா எல்லாமே என்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ உள்ளது எல்லாமே விங்ஸில் அந்த ஃப்ளைட் என்ஜின் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணுற ஃபைட்டர் ஜெட்டு. யூஸ்வலாக அதை நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த சான்ஸ் இருக்காது. இங்கே மியூசியத்தில் வச்சுருக்கனால நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்க முடியுது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மியூசியத்துலேயே உள்ள ஃப்ளைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உள்ளது இந்த ஃப்ளைட்டு தான் சொல்லணும். இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து 1920s பண்ணியிருக்காங்க. இது வந்து பேர் வந்து வைக்கஸ் வைக்கிங்னு சொல்லி அப்போ ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற ஃப்ளைட்டுக்கும் இந்த ஃப்ளைட்டுக்குமே பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் பெட்ரோல் பம்பெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி மாடலில் இங்கே ஃப்ளைட்டுக்கு வந்து ஃபியூல் ரீஃபில் பண்ணுறதுக்குள்ள மிஷின் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பழைய மாடல் மாதிரி இருக்குது, இப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மியூசியத்தில் நிறையா ஏர்க்ராஃப்ட் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் இயரில் மேனுஃபேக்சர் பண்ணது. பார்க்குறதுக்கு நல்லா டிஸ்பிளே அழகாக பண்ணியிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் யார் மேனுஃபேக்சர் பண்ணால் அதோட ஏர்க்ராஃப்டை பற்றி விஷயங்கள் எல்லாமே ஒன்றிலே வச்சுருக்காங்க அதில் டீட்டெயில்ஸ். இங்கே ஃப்ளைட் இன்ஜினர் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க, அதுவும் பார்ஷலாக டிஸ்அசம்பிள் பண்ணி உள்ள உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி. இது ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஏரோநாட்டிக்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள ஷோகேஸில் உமன் ஏர்ஃபோர்ஸில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் வந்து ஆனர் பண்ணுற மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அப்புறம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற விஷயமா இருக்குது. மியூசியத்துக்கு அவுட் சைடு கொஞ்சம் ஃப்ளைட்ஸ் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே கமர்ஷியல் ஃப்ளைட் மாதிரி தெரியல, எல்லாம் ஏர்ஃபோர்ஸ் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஒரு 7-8 ஃப்ளைட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது வெளியில் பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வீடியோ அந்தளவுக்கு கிளியராக வரல, பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மியூசியத்துக்குள்ளேயே டெரி சாம்பியன் கேலரின்னு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம குயிக்காக பார்க்கலாம். இங்கே பெரிய ஷோகேஸில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்களை பற்றி, அது இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அப்புறம் அந்த ஃப்ளைட்டு இதை பற்றிலாம் ரொம்ப நிறையா தகவல் கொடுத்துருக்காங்க. இதை படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ட்ராவல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்புறம் பிளேசஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மாண்டி ஸ்டேரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு சுவாரஸ்யமான பிளேஸை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.
டேக் கேர்.